Mm-hmm. வான்மலர் நேர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு முறை தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியே உங்கள் அனைவரையும் சந்திக்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா வருடங்களையும் போல சிறப்பு குறுக்கல் டிக்கெட்டுகளை நாங்கள் விநியோகித்திருந்தோம் அதற்கான தேர்ந்தெடுப்பு நிகழ்ச்சியை பிப்ரவரி மாதம் நடத்துவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் ஆனால் உங்களில் பலரும் இத்தேதியை தள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொண்டதால் டிக்கெட்டு குறுக்கள் தெரிந்தெடுக்கும் நிகழ்வு மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது எனவே டிக்கெட்டுகள் அனுப்பாதவர்கள் உடனடியாக அதற்குரிய பணத்துடன் நிலையத்திற்கு அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம் நம்மிடத்துல பல கலைகள் உள்ள தாளந்துள்ள மக்கள் இருக்கிறாங்க இல்லையா கலைகள்னால் என்ன கவிதை எழுதுவது ஒரு கலை நாடகம் எழுதுவது ஒரு கலை பாடல் ஏற்றுவது அல்லது பாடல் பாடுவது ஒரு கலை ஓவியம் வரைவது ஒரு கலை நடிப்பது ஒரு கலை நாடகம் எழுதுவது ஒரு கலை நடனம் ஆடுவது ஒரு கலை இப்படி பல கலைகள் இருக்கு இப்படி பல கலைகளில் நமக்கு ரொம்ப பிரபலமாகாது ஆனால் நீண்ட நெடுங்காலமாக நம் சமூகத்தை வழிநடத்திய ஒரு கலை வடிவம் என்னென்னா கதை சொல்லிகள் அவங்க யாருன்னா ஒரு கதையை சொல்லுவாங்க கதை சொல்லிகள்னே நிறைய பேர் அந்த கிரா சில ஊர்களெல்லாம் இருப்பாங்களாம் நம்ம ஊரில் தாத்தா பாட்டி தான் கதை சொல்லிகள் இல்லையா சமீப காலமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான பவா செல்லதுரை ஐயா அவர் ஒரு நல்ல கதை சொல்லி ஏன்னா கதை சொல்கிறதுன்னா என்னென்னா அவருடைய கதையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா ஒரு கதையை நம்ம வாசிக்கும்போது கிடைக்கிற உணர்ச்சியை விட இன்னும் போனால் அந்த எழுத்தாளனே கூட இந்த அளவுக்கு உணர்ச்சி பூராமல் எழுதிருப்பானது அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எவ்வளோ தூரம் அந்த கதையை உள்வாங்கி நமக்கு சொல்கிறான்னு சில கதைகள்லாம் எனக்கு அவர் படிக்கிறத விட அவர் சொன்னால் கேட்டால் நல்லாயிருக்கும் எனவே கதை வாசித்தல் என்பது வேறு கதை சொல்லிகள் இருந்தாங்க இந்த கதை சொல்லிகள்லாம் ஏன் இருந்தாங்கன்னா மக்களை நல்வழிப்படுத்த இன்றைக்கி நிறைய ஸ்டோரிஸ் எல்லோரும் கதை சொல்கிறாங்க நிறைய ஸ்டோரிஸ் வருது இந்த மாதிரி கதை அந்த மாதிரி கதை பஞ்சதந்திர கதைகள் இந்த கதைகள் பல்வேறு கதைகள் கதை நேரம் அப்படின்லாம் கூட சில யூடியூப் யூடியூப்யூப்லாம் வருகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீண்ட நெடுங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பல கதைகளை சொல்லி மக்களை வழி கதை சொல்லி மக்களை வழிநடத்துவது என்பது நம்ம முன்னோர்களிடத்துலேருந்து ஒரு நல்ல கலை வடிவம் இல்லையா ஒரு ஊரில் ஒரு நரி அதோடய கதை சரி அப்படின்னு ஒரு கதை முடியும் இதில் என்ன கதைன்னா ஒரு ஊரில் நரி மாதிரி ஒருத்தன் தான் போதான்னா அந்த ஊரே சரி கேட்டுருவான் அவன் அவ்வளோதான் அந்த ஊரே காலி ஆகிடும்ன்றது தான் அந்த கதையினுடைய பொருள் ஆனால் இப்படி எத்தனை கதைகள் இன்றைக்கி யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயும் பல கதைகள் வந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு மூன்று கதை இன்றளவும் நிலைக்கிறது நீடிக்கிறது நான் எந்தெந்த கதையை சொல்லேன்னு உங்களுக்கு தெரியும் முதல் கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கின்னு போன கதை மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்தாங்க இன்னொரு கதை நாலு எருதுகள் ஒற்றுமையாக இருந்துச்சு ஒரு சிங்கம் போச்சு நாலும் ஒற்றுமையாக அதை துரத்தி அமிச்சிருச்சு அடுத்தது ஒரு நரி போய் நாலையும் பிரிச்சிருச்சு இந்த சிங்கம் அடிச்சிருச்சு இது ஒரு கதை இன்னொரு கதை முயலுக்கும் ஆமைக்கும் ரன்னிங் ரேஸ் வந்துச்சு முயல் வேகமாக ஓடிச்சு ஆமை தான் மெதுவாக இருந்ததுன்னு கொஞ்சம் அசால்ட்டாக தூங்குச்சு ஆமை ஜெயிச்சிருச்சு இந்த மூணு கதை இன்னும் எத்தனை கதை வந்தாலும் இந்த கதை மறக்காது இல்லையா நான் சின்ன வயசில் படித்தது நீங்கள் எல்லாரும் சின்ன வயசில் படித்தது இன்றைக்கும் அந்த கதையை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் இந்த மூன்று கதை இன்றளவுக்கு நிலைப்பதற்கு என்ன இந்த மூன்று கதையின் மூலமாக நம் முன்னோர்கள் மிகப்பெரிய ஒரு நெறியை நமக்கு சொல்லிக் கொடுத்து போயிட்டாங்க முதல் கதை காக்கா பாட்டி வார்த்தை கதை யாரையும் ஏமாத்தாத ரெண்டாவது கதை ஒற்றுமையாக இரு மூன்றாவது கதை தாழ்மையாக இரு உண்மையாறு இரு எவ்வளோ பெருமை வந்தாலும் தாழ்மையாறு இதை விட என்னங்க டீச்சிங் வேணும் இந்த மூன்று கதை இன்றளவும் நிலைக்கிறது இந்த மூன்று கதை மூலமாக காலகாலத்துக்கும் மனிதர்களுக்கு தேவையான நிரந்தரமான அறிவுரையான உண்மை ஒற்றுமை தாழ்மை என்கிறவற்றை சொல்லிக் கொடுப்பதால் தான் இந்த கதை நிற்கிறது இது போன்ற கதைகளையும் கதை சொல்லிகளையும் இன்னும் நாம் வளர்க்க வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம் வான்மலர் இல்லத்தின் கூட்டு பிரார்த்தனை நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் இந்த ஜப நேரம் எங்களது ஃபேஸ்புக் லைவில் ஒளிபரப்பாகும் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்புக்கினிய வான்மலர் நேயர்களே இந்த நாளின் கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இன்றைக்குரிய தியான பகுதியானது அது ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலிருந்து இருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோமே நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோமே கடற்கரையில் இருந்து நாம் போது கடற்கரையிலிருந்து புறப்படுகிற கப்பல் நம்முடைய பார்வைக்கு புலப்படுகிறது அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி கடலுக்குள்ளாக நாம் கடற்கரையில் இருந்து பார்க்கிற போது நம்முடைய பார்வைக்கு மறந்து போகிறது நம்முடைய பார்வைக்கு மறைந்து போனதுனாலேயே கப்பர் காணாமல் போய்விட்டது என்று நாம் சொல்ல முடியுமானால் இல்லை அது தொடர்ந்து கப்பலானது கடலில் பயணம் செய்து அது தனக்கான இடத்தை நோக்கி தனக்கு எங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த திசையை நோக்கி அது பயணம் செய்கிறது அப்படி பயணம் செய்கிற போது கடலில் புயல் வரலாம் இன்னும் காற்று வீசலாம் பெருமழை பெய்யலாம் ஏன் கடல் சீற்றம் அதிகமாகி அலைகள் மேலும் கீழும் தொடர்ந்து வீசிக்கொண்டே இருக்கலாம் இத்தனை எதிர்ப்புகளும் இத்தனை தடங்கல்களும் இருந்தாலும் கப்பல் இடையராது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது தனக்கான திசையை நோக்கி பயணம் செய்கிறது அதை இயக்குகிற அந்த கப்பலினுடைய மாலுமிக்கு தெரியும் எந்த திசையில் எவ்வளவு தூரம் எப்படி பயணம் செய்ய வேண்டும் அப்படி பயணம் செய்தால் எந்த இடத்திற்கு அவர்கள் போய் சேர முடியும் என்பது மாலுமிக்கு தெரியும் அப்படி பயணம் செய்கிற போது அந்த கப்பலில் மாலுமி மாத்திரம் பயணம் செய்வதில்லை அநேக பயணிகளும் அநேகனுடைய உடமைகளும் அதில் கொண்டு போகப்படுகிறது அப்படி பயணம் செய்கிற யாவரும் எங்கள் கண்ணுக்கு நாங்கள் போகிற இடம் தெரியவில்லை ஆகவே நாங்கள் பயணம் செய்ய மாட்டோம் அல்லது மாலுமி எங்களை தவறாக வழிநடத்துகிறார் என்று சொல்லி எண்ணிக்கொள்வதில்லை அதற்கு மாறாக மாலுமியை நம்பி தங்களுடைய பயணத்தை அவர்கள் தொடர்கிறார்கள் அப்படி தொடர்கிற போது அந்த கப்பல் எத்தனை தூரம் பயணம் செய்தாலும் அது சரியான திசையில் சரியான இடத்திற்கு சரியான நேரத்தில் போய் சேரும் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் பயணம் செய்கிறார்கள் அதே போலவே கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பல திட்டங்களை நமக்கென்று நாம் வைத்திருக்கிறோம் அந்த திட்டங்கள் நாம் விரும்புகிற படியோ அல்லது நாம் எதிர்பார்க்கிறபடியோ அல்லது நாம் முயற்சிக்கிற இல்லை என்று நடைபெறவில்லை என்றால் நாம் மனம் சோர்ந்து விடுகிறோம் தோற்று போகிறோம் பல நேரங்களிலே கடவுள் இடத்துல மன்றாடி ஜெபித்து சொல்லுகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய திட்டத்தை வாய்க்கு செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறோம் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கப்பலில் பயணம் செய்கிறவர் நான் எங்கே போகிறேன் என்றே எனக்கு தெரியவில்லை என்னுடைய பார்வைக்கு எந்த திசையும் புலப்படவில்லை சுற்றிலும் நான் பார்க்கிற போது வெறும் கடல்தான் எனக்கு தெரிகிறது அதில் தொடர்ந்து காற்றும் அலைகளும் வீசிக்கொண்டே இருக்கிறது என் படகு நான் பயணம் செய்கிற கப்பல் அசைந்து கொண்டே இருக்கிறது ஆகவே எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று சொல்லி கலங்குவதை போன்று இருக்கிறது நாம் தரிசித்து நடப்பதில்லை நம்முடைய வாழ்க்கையை நம் நம் கண்களால் பார்த்து திட்டமிட்டு இப்படி தான் இருக்க வேண்டும் இதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி யோசித்து செய்வதற்கு மாறாக விசுவாசித்து நடக்க நாம் கற்றுக்கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானதாக மாறும் யார் மீதான விசுவாசம் என்று சொன்னால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் மீதான விசுவாசம் அவரை நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை வழிநடத்தும் என்று சொல்லி நாம் சொல்லி வழி நடக்கிற போது நாம் போகிற பாதையெல்லாம் எல்லாம் அவருடைய திட்டத்தின்படி நடக்கும் மோசே அவருடைய வாழ்க்கையில் அவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தார் இள வயதில் வாலிபராக இருந்தபோது அரண்மனையில் அவர் இளவரசராக வாழ்ந்த போது அவர் தனக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு திட்டம் இருந்தது அந்த திட்டத்தில் தன்னுடைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை அவர் பார்த்தார் அடிமைகளாக இருக்கிறதை பார்த்தார் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டார் ஆனால் அதற்கான முயற்சியில் அவர் இறங்கின போது அவர் தோற்று போனார் அதில் ஒரு கொலையும் கூட நிகழ்ந்து அதிலிருந்து அவர் காப்பாற்ற முடியாததாக கடைசியில் அவர் கொலை குற்றவாளியாக மாறி பாலைவனத்துக்கு ஓடி தப்பி பிழைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார் ஆனால் கடவுள் அவரை அழைக்கிற போது கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து கடவுள் காட்டுகிற பாதையில் அவர் நடக்க ஆரம்பித்த போது அவர் இஸ்ரேல் என்னும் மாபெரும் இனத்திற்கு மாபெரும் தலைவராக மாறி அந்த மக்களை எகிப்திலிருந்து தொடர்ந்து இஸ்ரேல் என்கிற வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்துக்கு வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைவராக மாறினார் அவர் வழி நடந்த போது அப்படி இஸ்ரேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்துக்கு வழிநடத்தி சென்ற போது அவருடைய கைகளிலே வரைபடம் இல்லை அது காணான் தேசம் அவர்கள் போகிற இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது இதற்கு முன்னாலே அவர் பார்த்ததில்லை ஆனால் அவர் நம்பிக்கையோடு கடவுளுடைய கரங்களை பற்றிக்கொண்டு தன்னை நம்பி வருகிற மக்களை அழைத்துக்கொண்டு தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் பாலை நிறத்தில் அழைத்து கொண்டு போய் வாக்களிக்கப்பட்ட காணான் தேசத்துக்கு அந்த மக்களை அழைத்து கொண்டு போனார் இதுல என்ன சிறப்பு என்று சொன்னால் அவர்கள் தரிசித்து தாங்கள் போகிற இடம் சுற்றிலும் மணல் பரப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்றும் விளையாவிட்டாலும் தங்களை அழைத்து போன்று போகிற கடவுள் உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்து அவர்கள் நடந்தார்கள் அப்படி நடக்கிற போது ஒவ்வொரு நாளினுடைய அனுதின தேவைகளையும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார் பகலில் வெயில் எழுந்து காப்பதற்காக அவர்களுக்கு மேகத்தை கொண்டு மறைத்தார் இரவிலே இருள் அவர்களுக்கு பயமுறுத்தக்கூடாது என்பதற்காக கடவுள் வெளிச்சத்தை தந்து அவருடைய இருளை வெளிச்சமாக மாற்றினார் அவருடைய அனுதின ஆகாரத்திற்காக தினமும் காலையிலே மன்னாவும் இரவில் இறைச்சியும் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் திருப்தியாக உண்ணுவதற்கு கடவுள் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் வழியில் அவர்களுக்கு கசப்பான தண்ணீர் இருந்தது ஆனால் அதை இனிப்பாக மாற்றினார் இப்படி அவர்களை கடவுள் அற்புதமாக வழி நடத்தினார் ஏன்னு சொன்னால் கடவுள் அவர்களை வழிநடத்தவராக விசுவாசித்து நடப்பதற்கு அவர்களை வழி போது அவருடைய வாழ்வு முடிவில் நித்திய அவர்கள் அழைக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே கடந்து போனார்கள் அன்பானவர்களே நாமளும் தரிசித்து நடவாமல் ஆண்டவரை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் நடப்போமானால் இஸ்ரவேல் மக்களை எப்படி கடவுள் வழி நடத்தினாரோ அப்படியே நம்மையும் வழிநடத்துவார் ஆக தரிசித்து நடவாமல் ஆண்டவரை விசுவாசித்து நடப்போம் வாருங்கள் ஜபம் செய்வோம் எங்களு நிறைந்த ஆண்டவரை எங்கள் வாழ்வில் எங்களுக்குரிய திட்டங்கள் நீர் அறிவீர் நாங்கள் போக வேண்டிய தூரமும் எங்கள் வாழ்வில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நீர் அறிவீர் ஆண்டவரை உமை நாங்கள் பற்றிக்கொண்டு உமை பின்பற்றி நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதையில் தொடர்ந்து வழிநடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம் எங்களுடைய பார்வைக்கு எதுவும் தெரியவில்லை அல்லது நாங்கள் தடுமாறுகிறோம் எங்களை சுற்றிலும் இருளாக இருக்கிறது என்று சொல்லி பயந்து நாங்கள் பின்வாங்காமல் எங்களை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்று சொல்லி உமை பின்பற்றி விசுவாசித்து நடக்க அனுதினமும் எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவின் மூலம் எங்கள் ஜபத்தை கேளும் நல்ல தந்தையே ஆமைய வான்மலர் நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒருமுறை தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழியே உங்கள் அனைவரையும் சந்திக்க முடிந்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா வருடங்களையும் போல சிறப்பு குறுக்கள் டிக்கெட்டுகளை நாங்கள் விநியோகித்திருந்தோம் அதற்கான தேர்ந்தெடுப்பு நிகழ்ச்சியை பிப்ரவரி மாதம் நடத்துவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறோம் ஆனால் உங்களில் பலரும் இத்தேதியை தள்ளி வைக்கும்படி கேட்டுக்கொண்டதால் டிக்கெட்டு குறுக்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு தள்ளி வைக்கப்படுகிறது எனவே டிக்கெட்டுகள் அனுப்பாதவர்கள் உடனடியாக அதற்குரிய பணத்துடன் நிலையத்திற்கு அனுப்பி வையுங்கள் நன்றி உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர் நாற்பத்தி ஏழு எல்டாம் சாலை சென்னை பதினெட்டு